ஜெயிலர் திரைப்படத்தின் லிரிசிஸ்ட் மிஸ்டர் சூப்பர் சுபு அண்ட் இயக்குனர் திரு விக்னேஷ் சிவன் அவர்கள். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க, சொல்லாமல் விட்டது ஒன்றே ஒன்று இருக்கு, சாரோட அந்த ஃபோன் கால். தலைவர் இன்னும் ஃபோன் காலில் தலைவர்கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் நோட் அணி அவங்களுக்கு அனுப்பி அணி அவங்க வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஓகே, அது எதிர்பார்க்காத விஷயம். எப்படின்னா நைட்டு தான் அணி மோஸ்ட்லி ரெக்கார்டிங் பண்ணுவாங்க, பகலில் காலில் வந்தோடனே ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்புவாங்க அந்த என்ன ரெக்கார்ட் பண்ணோன்ட்டு. ஸோ அது வந்துச்சு சார், நான் அதான் வந்துச்சு நான் நினச்சேன். வாய்ஸ் நோட் ஓப்பன் பண்ணேன். வணக்கம் சுபு, நான் தான் ரஜினி பேசுகிறேன் அடினார். முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கப்புறம் கரியரில் நம்ம என்ன பண்ணால் என்ன பண்ணலன்னா என்ன, முடிஞ்சு போச்சு. யோ சூப்பர் சுபு, சூப்பர் ஃபேன்ஸுங்கெல்லாம் அப்படியே கொண்டாடிடுவாங்கண்ணார். முடிஞ்சிருச்சு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பழிச்சிருச்சு. அவர் ஏன் கம்மியாக பேசுகிறாருன்னா எது சொன்னாலும் பழிச்சிரும், அதுதான் அவ்வளோ, அதுதான் தலைவர். உங்களுக்கும் அனி சாருக்கும் அந்த ஒரு காம்போ இருக்குல்ல, ஆல்வேஸ் அ ஹிட் காம்போ. நீங்கள் படம் பண்ணும்போதும் சரி, அட் த சேம் டைம் பாடல்கள் எழுதும்போதும் சரி, அந்த காம்போ பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்கு? லைஃப்பில் வந்து நம்ம நிறையா எவ்வளோ தான் நம்ம இப்போ பணம் சம்பாதிச்சாலும் பெரியாதானாலும் சில மொமெண்ட்ஸ்க்காக தான் நம்ம வந்து வாழ்வோம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய மொமெண்ட் இது. தலைவர் முன்னாடி நான் நிற்கிறேன், நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக அப்பா பையன் பற்றின பாட்டு. ஸோ ஒரு பயங்கரமாக எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது இந்த இது யோசிக்கும் போது, ஏன்னா நானும் இப்போ ஒரு அப்பா ரெண்டு குழந்தைங்களுக்கு. ஸோ என்ன மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கும் என் லைஃப்பில் இப்போ என் பசங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவுடனே, டே நான் ஒரு பாட்டு எழுதினேன் குழந்தைங்களுக்காக, அது தலைவர் படத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் போட்டு காட்டும் போது, தீஸ் ஆர் மொமெண்ட்ஸ் தட் வி லிவ் ஃபார். ஸோ அப்படி ஒரு மொமெண்ட்டை கொடுத்ததுக்கு நெல்சன், அனி, சன் பிக்சர்ஸ், கலாநிதி மாறன் சார், தலைவரே தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு விஷயம் சார் உங்ககிட்ட நான் சொல்லணும், எவ்ரி டைம் அனி ஒர்க்ஸ் உங்களுக்கு பாட்டு பண்ணும்போது மட்டும் அவருடைய ஒரு ஜென்யூனிட்டி அண்ட் லவ் வந்து டூ மச். ஐநோ உங்களுக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க, சௌந்தர்யா மேம், ஐஸ்வர்யா மேம், உங்களுக்கு ஒரு சன் இருந்திருந்தா அவர் நிச்சயமாக அனியை பார்த்து பொசசிவ் ஆகிருப்பார். பட் ஈ இஸ் ஃபீலிங் ஷை, டூ மச் லவ் ஹி ஆஸ்க் ஃபார் யூ சார். அது அந்த மியூசிக்லேயும் அவருடைய பிஹேவியர் டுவர்ட்ஸ் யூலையும் தெரியும் நினைக்கிறேன். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் விக்கியண்ண. அதே இந்த தருணத்தில் காவாலா டான்ஸு காவாலா பாட்டு காவாலா எழுதின ஓனர் திரு அருண் ராஜா காமராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் ஸ்ட்ரைட்டாக பாதியிலேருந்தே ஆரம்பிக்கிறேன் சார். நான் கபாலி காலா இதிலெல்லாம் உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும், அந்த ஒர்க் பற்றி நிறையா உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எல்லாருமே என்ன கேட்கும்போது, இல்லை நான் சாரை பார்க்கல சார், எனக்கு இன்னும் அவரோட சைடில் எனக்கு என்ன ரெஸ்பான்ஸுன்னு தெரியாது, அந்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்லாம் நான் வந்து ரொம்ப பயங்கரமான ட்ரீம் நிறையா எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது சார். ஃபஸ்ட் டைமாக உங்களை இப்படி நேருக்கு நேராக பார்த்து சார் உங்களுக்கு என்னோடய பாட்டு பிடிச்சிருந்துச்சா, அந்த ஒர்க்கெலாம் பிடிச்சிருந்துச்சா, எல்லாருமே கேட்குறாங்க நான் என்ன சொல்லட்டும். அதே மாதிரி இந்த காவாலா இல்லை திருப்பியும் உங்கள் கூட சேர்ந்து மறுபடியும் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப 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 நன்றி சார். இது வந்து லைஃபோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அகெயின் அண்ட் அகெயின் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். மூணு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.